ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்த்திஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். புதுவை அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிப்பு. 7,000 ரூபாய் போனஸ் வழங்க அரசின் நிதித்துறை சார்பு செயலர் உத்தரவு. குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குற்ற பின்புலம் உள்ள ரவுடிகளுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை. வங்கக்கடலில் விரைவில் மீண்டும் உருவாகிறது புதிய காற்றழுத்தம். புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்டக் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சமூக நல அமைப்பினர் மாணவிக்கு மருத்துவ சீட் கேட்டு போராட்டம். புதுச்சேரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்காலிக போனஸ் கணக்கிடும் உச்சவரம்பை 7,000 ரூபாயாக நிர்ணயித்து நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் சம்பள முறையை பின்பற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச ஊழியர்களுக்கும் இந்த உத்தரவுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன. அதன்படி புதுச்சேரி அரசில் பணிபுரியும் குரூப் பி மற்றும் சி பிரிவு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக 7,000 ரூபாய் கிடைக்கும். மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி புதுவை அரசின் நிதித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி அரசின் நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதனால் புதுவை அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரவுடிகளுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா உத்தரவின் பேரில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மேற்பார்வையில் முத்தியால்பேட்டை ஆய்வாளர் தனசேகரன் தலைமையில் ரவுடிகள் அணிவகுப்பு முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை சரகத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள குற்ற பின்புலம் உள்ள ரவுடிகள் மற்றும் வழக்கு நிலுவையில் உள்ள குற்றவாளிகள் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டனர். அதன்படி அக்டோபர் 18 காலை சுமார் 40க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் கூடினர். அப்போது ரவுடிகள் முன்னிலையில் பேசிய ஆய்வாளர் தனசேகரன் சில நாட்களுக்கு முன்பு இந்திரா காந்தி சதுக்கத்தில் உள்ள பெட்டிக்கடையில் மாமூல் கேட்டு வியாபாரியை தாக்கிய சம்பவம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்றும், யாரும் கடைகளுக்கு சென்று மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபடுவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவது தெரிந்தால் அவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மேலும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோரை காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், இதனால் எந்த ஒரு குற்ற செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினர் ரவுடிகளின் தற்போது உள்ள புகைப்படம், முகவரி மற்றும் கைபேசி எண்களை பெற்று பதிவு செய்து கொண்டனர். இதில் துணை ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் காவல்துறையினர் உடனிருந்தனர். வங்கக்கடலில் விரைவில் மீண்டும் காற்றழுத்தம் உருவாகி 22 வலுப்பெறுவதால் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி கடந்த 14 வங்கக்கடலின் தென் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்தது. அது மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. பின்னர் புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடித்தது. இந்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி நெல்லூர் இடையே சென்னைக்கு வடக்கே அக்டோபர் 17 அதிகாலை கரையை கடந்தது. அது கரையை கடக்கும் போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே வலுவிழந்தது. இந்த நிலையில் வங்கக்கடலில் வருகிற 22 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி அந்தமான் கடல் பகுதியில் வருகிற 20 வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக உள்ளதால் வருகிற 22 மத்திய வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாகவும், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என்றும், இந்த புதிய காற்றழுத்தம் மூலம் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு அதி கனமழை கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வருகிற 20 முதல் 3 தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாணவிக்கு மருத்துவ இடம் கோரி சமூக நல அமைப்பினர் சென்டாக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தாயின் சாதி அடிப்படையில் சாதி சான்றிதழ் வழங்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை காலத்தோடு புதுவை அரசு அமல்படுத்தவில்லை. இதனால் புதுச்சேரியை சேர்ந்த ஆதிதிராவிடர் மாணவி ஸ்ரீனிஜா நீட் தேர்வில் 385 மதிப்பெண் பெற்றும் மருத்துவ இடம் கிடைக்கவில்லை. இதனையடுத்து ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் இதில் தலையிட்டு மாணவிக்கு அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மாணவி பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை ஒரு இடத்தை நிறுத்தி வைத்து மற்ற இடங்களுக்கு மட்டும் சென்டாக் கலந்தாய்வு நடத்த வேண்டும் என புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பியிருந்தார். இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சமூக நல அமைப்புகள் சென்டாக் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாணவர் அமைப்பு தமிழ், மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி, தமிழர் களம் அழகர், கார்த்திகேயன், நித்யானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் சென்டாக் அதிகாரிகளை சந்தித்து முறையிட்டனர். பிசிஎம் இருக்கிறாங்க, ஓபிசி இருக்காங்க, ஜென்ரல் இருக்கு, கேட்டகரி இதுல பாத்தீங்கன்னா நாங்க போய் நான் சொல்லிட்டேன் நிறைய வந்து வசதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க போனது எங்க எஸ்சி கேஸுக்கு தான். எஸ்சிக்கு போகும்போது பாக்கி எதுலயும் வேக்கண்ட் இல்லை. இதுல வேக்கண்ட் இருக்கு, 4 பேர் வேக்கண்ட் இருந்தா எங்க எஸ்சில எத்தனை பேர் அதிகமா இருக்காங்க, நாங்க இங்க எஸ்சி கொடுத்தா அடுத்தவங்க பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா, நாங்க எஸ்சிக்கு எங்களுக்கு இந்த சீட் இருக்கு, எங்களுக்கு இந்த மார்க் இருக்கு, நாங்க இதுல எலிஜிபிலிட்டி ஆட் பண்ண சொல்லுவோம். இந்த பொண்ணோட பாத்தீங்கன்னா 315 மார்க் எடுத்து லாஸ்ட் போன மார்க்ஸ் எல்லாம் வந்து கிளைம். இந்த பொண்ணு 385. இது பாத்தீங்கன்னா அது அண்டர்ஸ்டுட் சார். ஓகே, புதுவை பிராந்தியமான மாஹேவில் உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி பயிற்சி மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாஹேவில் ராஜீவ்காந்தி ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி உள்ளது. இங்கு பயிற்சி மருத்துவர்களுக்கான உதவித்தொகையை 5,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கடந்த சில ஆண்டுகளாக கோரிக்கை எழுந்துள்ளது. இதனையடுத்து கடந்த ஆண்டு பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாஹேவுக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி பயிற்சி மருத்துவர்களுக்கான உதவித்தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். ஆனால் முதலமைச்சர் அறிவித்து பல மாதங்களாகியும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து பயிற்சி மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதே மாதிரி சீஃப் செக்ரட்டரியும் போயிட்டு ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த ஃபைல் வந்து இன்னுமே மூவ் ஆகாமல் இன்னுமே எங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆகாமலே இருக்குது. அண்டு இது சம்மந்தமாக லாஸ்ட்டு பிப்ரவரி அப்போது நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம் இதே வருஷம். ஆனால் இப்போ எங்களோட இன்டர்ன்ஷிப் எங்களோட பேட்சோட இன்டர்ன்ஷிப் முடியவே போகுது. அண்டு இது வரைக்கும் எந்த ப்ராக்ரெஸும் இல்லை. அப்போது ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபைல் இப்போது ஃபைனான்ஸ் கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஃபைரிஸ் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அது காலேஜில் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் போகல அப்படின்லாம் பேச வருதே தவிர எங்களுடைய ஸ்டைபண்ட் ஃபைல் இன்னுமே பாஸ் ஆகாமல் கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. இந்த விஷயமா இப்போ நாங்கள் மறுபடியும் ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். முன்னாடி பண்ணது டோக்கன் ஸ்ட்ரைக் இப்போ பண்ணுறது கண்டினியூஸாக இதில் எந்த ப்ராக்ரெஸும் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆளுநர் சௌதரி செய்து அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசு கலை அறிவியல் கல்லூரி கழிவறை தரமற்ற முறையில் கட்டப்பட்டதால் மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவி ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். சராசரி ஒரு வீடு தரமாக கட்டினால் 50 ஆண்டுகள் வரை உறுதியாக இருக்கும். ஆனால் அரசு கட்டிடங்களில் ஊழல்கள் நிறைந்துள்ளதால் 10 ஆண்டுகள் தாங்குவதே அரிதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பல அரசு பள்ளிகள் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறத்தில் இதேபோல் நிலைமை நீடித்து வருவதாகவும், உடனடியாக அரசு பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இதுவரை புதுச்சேரியில் ஏற்கனவே ஆட்சி செய்த அரசுகளும் தற்போது ஆட்சி செய்து வரும் அரசாங்கமும் நிதியை தேவையற்ற முறையில் செலவு செய்து வருவதாகவும், இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி இணைந்து செயல்படுவதால் பொதுமக்கள், மாணவர்கள் உட்பட பல்வேறு சமுதாயத்தினரும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தவர், அரசு பள்ளியில் CBSE முறையை கொண்டு வந்தும் தகுதியான ஆசிரியர்கள் இருந்தும்
போதிய கட்டமைப்பு இல்லாததால் பொதுமக்கள் தனியார் பள்ளிகளை நோக்கி செல்வதாகவும், இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் இதில் ஆளுநர் தலையிட்டு பல்வேறு பள்ளிகளை சோதனை செய்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் அக்டோபர் 21ஆம் தேதி முன்னாள் படை வீரர்களுக்கான பாதுகாப்பு ஓய்வூதிய குறைதீர் முகாம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஸ்பர்ஷ் வழி பாதுகாப்பு ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது வாழ்நாள் சான்றிதழ் சமர்ப்பிப்பதில் ஏற்படும் இன்னல்கள் மற்றும் ஓய்வூதியம் சார்ந்த குறைகளை பூர்த்தி செய்வதற்கான குறைதீர் முகாம் நடைபெற உள்ளதாகவும், பாதுகாப்பு ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான அனைத்து குறைபாடுகளுக்கும் இந்த முகாம் மூலம் தீர்வு காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகாமில் பங்கேற்க விரும்பும் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் குடும்பத்தினர் தங்களது படைப்பணி சான்றிதழ், அடையாள அட்டை, ஓய்வூதிய ஒப்படைப்பு ஆணை, ஆதார் அட்டை, பான் அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகிய ஆவணங்களின் அசலுடன் நேரில் வரலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாப்ஸ்கோ நடத்தி வந்த நியாய விலை கடைகளை அந்த நிறுவனமே தொடர்ந்து நடத்த வேண்டும் என கோரி AITUC பாப்ஸ்கோ சங்கத்தினர் அக்டோபர் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுவை மாநில AITUC பாப்ஸ்கோ ஊழியர் முன்னேற்ற சங்க பேரவை கூட்டம் புதுச்சேரி பாக்கமுடையான்பேட் கார்ல் மார்க்ஸ் படிப்பகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பாப்ஸ்கோ ஊழியர் சங்க தலைவர் ரமேஷ் தலைமை வகித்தார். மேலும் AITUC மாநில பொதுச் செயலர் சேது செல்வம் சங்க செயல்பாடுகள், எதிர்கால செயல்பாடுகளை விளக்கி கூறினார். தொடர்ந்து கூட்டத்தில் பாப்ஸ்கோ மூலம் நடத்தி வந்த நியாய விலை கடைகளை அந்த நிறுவனம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்றும், முதலமைச்சர் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி AITUC பாப்ஸ்கோ ஊழியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு அக்டோபர் 21ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. 3 நாட்களில் 1160 ரூபாய் உயர்ந்து தங்கம் விலை சவரனுக்கு 58,000 ரூபாயை நெருங்கி புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை சமீப காலமாக நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையாக உயர்ந்து வருகிறது. கடந்த 9ஆம் தேதி சவரன் 56,000 ரூபாயை தாண்டியது. அதன் பிறகு சற்று குறைந்தாலும் கடந்த 3 நாட்களாக தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் அக்டோபர் 16ஆம் தேதி சவரன் 57,000 ரூபாயை தாண்டி 57,120 ரூபாய்க்கு விற்பனையானது. பின்னர் 17ஆம் தேதி தங்கத்தின் விலை அதிகரித்து கிராம் 7,160 ரூபாய்க்கும் சவரன் 57,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் அக்டோபர் 18ஆம் தேதி தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து அதிர்ச்சியை அளித்துள்ளது. அக்டோபர் 18ஆம் தேதி நிலவரப்படி கிராம் 80 ரூபாய் அதிகரித்து 7,240 ரூபாய்க்கும் சவரன் 640 ரூபாய் உயர்ந்து 57,920 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மேலும் தங்கம் வரலாற்றில் முதல் முறையாக விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் கிராம் 140 ரூபாயும் சவரன் 1,160 ரூபாயும் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தங்கத்தின் விலை அக்டோபர் 18ஆம் தேதி சவரன் 58,000 ரூபாயை தாண்டியுள்ளது. இது பெண்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இதனால் தீபாவளி பண்டிகைக்குள் சவரன் 60,000 ரூபாயை எட்டும் எனவும் நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பாதுகாப்பான முதலீடு என்பதால் தங்கத்தின் மீது பொதுமக்கள் முதலீடு செய்வது அதிகரித்து வருவதால் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளி விலையும் தொடர்ந்து உயர்ந்த வண்ணம் உள்ளது. அக்டோபர் 18ஆம் தேதி கிராம் 2 ரூபாய் அதிகரித்து 105 ரூபாய்க்கும் கிலோ 2,000 ரூபாய் உயர்ந்து 1,05,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,240 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,020 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.